சோழவந்தான் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை. பந்தய சாலையில் உள்ள வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. கோவை சரக டிஐஜி விஜயகுமார் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். விஜயகுமாரின் மறைவு காவல்துறைக்கு பேரிழப்பு என ட்வீட். கோவை டிஐஜி விஜயகுமாரின் மரணத்தில் நீடிக்கும் குழப்பம். தற்கொலை குறித்து ஐஜிக்கு முன்கூட்டியே தெரிவித்ததாக அதிர்ச்சி தகவல். கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. தற்கொலை குறித்து சிபிஐ மூலம் விசாரித்து உண்மை பின்னணியை அறிய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் அகில இந்திய ஹஜ் நலசங்க நிர்வாகிகள் சந்திப்பு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் நடைபெறும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து முதலமைச்சரிடம் புகாரளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் 164வது பிறந்தநாள் விழா சென்னை கிண்டி மணிமண்டபத்தில் திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை செலுத்தினார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு ஜூலை 11, 12 தேதிகளில் விசாரணை. இருதரப்பு வாதங்களை கேட்ட பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆண்களுக்கு மட்டும் கையில் ஜாங்கிரி, பெண் நிர்வாகிக்கு அடம் பிடித்து ஜாங்கிரி ஊட்டிய பூந்தமல்லி தொகுதி திமுக எம்எல்ஏ. போட்டோஷூட் நடத்தி அழகு பார்த்த திமுக உடன்பிறப்புகள். சென்னை அசோக் நகரில் போலீஸ் ஜீப் மோதி 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் சொகுசு கார் சேதம். ஜீப்பை ஓட்டிய காவலர் மதுபோதையில் இருந்ததாக குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே குற்றவாளியிடம் மதுபானம் கேட்ட காவலர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஆடியோ. சோளிங்க நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் பைப்லைன் உடைந்து வீணாக வெளியேறும் தண்ணீர். விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் பல நாட்கள் ஆகியும் சீர் செய்யாமல் மெத்தன போக்கு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பண்ணை பசுமை கடையில் காய்கறி விற்பனையை தொடங்குவதில் தாமதம். காலை 6 மணியிலிருந்து வரிசையில் நின்று வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஆவடி மாநகராட்சியில் எந்தவித உபகரணமும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த பணியாளர்கள். சாக்கடையில் இறங்கி மனிதனே சுத்தம் செய்வதுதான் திராவிட மாடலா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. ஸ்ரீவில்லிபுத்தூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அவலம். விடியா ஆட்சியில் கொள்முதல் நிலையங்களின் நிலை கண்டு விவசாயிகள் வேதனை. குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் பற்றாக்குறை. விபத்து அவசர சிகிச்சை பிரிவில் தூய்மை பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் அவலம். இந்திய குத்துச்சண்டை சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் வரும் 18ஆம் தேதி ஆஜராக வேண்டும். வீராங்கனைகளின் பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் டெல்லி பெருநகர கூடுதல் முதன்மை நீதிமன்றம் உத்தரவு.
மூணாறு அருகே நிலச்சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்ததில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து துண்டிப்பு. இடுக்கி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்படுவதால் இரவு நேர பயணத்திற்கு தடை நீட்டிப்பு. மேகதாது அணை கட்ட மத்திய அரசிடம் அனுமதி பெற விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக அரசின் பட்ஜெட்டில் தகவல். தடுப்பதற்கான முயற்சிகளில் விடியா திமுக அரசு ஆர்வம் காட்டாதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கேள்வி. அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிரான ராகுல்காந்தியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. தண்டனையை நிறுத்தி வைக்க உரிய காரணங்கள் இல்லாததால் ராகுலின் மனுவை தள்ளுபடி செய்தது குஜராத் நீதிமன்றம். முன்னாள் ஊழியர்கள் மூலம் ட்விட்டர் தொழில்நுட்பத்தை காப்பியடித்து த்ரெட் செயலியை உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. விளக்கம் கேட்டு மெட்டா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் சூக்கர்பர்கிற்கு ட்விட்டர் தரப்பு வழக்கறிஞர் நோட்டீஸ்.